ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, சேப்பக்கிழங்கு வச்சு மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு குக்கரில் சேப்பக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்றில் சேப்பங்கிழங்கு வேகுது, ஒன்றில் மட்டன் வேகுது. இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு, கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்களாம். கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லை, மட்டன் வேக வைக்கிறதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச சேப்பங்கிழங்க நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 சில் தேங்காயில் 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு பதத்தில் இருக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு சேப்பங்கிழங்குடைய டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பு ஊற்றி புதினா சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.